ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை 8ஆம் தேதி சர்வரி ஆண்டு ஆடி 24ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மிதுனத்தில் ராகு சுக்கிரன் கடகத்தில் சூரியன் புதன் தனுசில் கேது குரு சனி மீனத்தில் செவ்வாய் ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உண்டாகும் திறமைக்கேற்ப பதவி உயர்வு கிடைக்கும் செயல்பாடுகளில் வேகமும் துரிதமும் ஏற்படும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் நிதானத்துடன் செயல்படுவது சாலச் சிறந்தது வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கின்ற நாள் ரிஷபராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாளாக தெரிகிறது சுயதொழிலில் பணியாட்களின் மூலம் ஆதரவான சூழல் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கடினமான காரியங்களையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் மிதுனராசி அன்பர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் உறவினர்கள் வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும் சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் பொருளாதாரம் சம்பந்தமான தேவைகள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுகின்ற நாள் கடகராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளில் தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் சோர்வும் ஒருவிதமான மந்த நிலையும் ஏற்படும் மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு சாலச் சிறந்தது நன்மையை அளிக்கும் பணிகளில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்கள் எதிர்கால சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் தோன்றி மறையும் உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்களில் மனம் ஈடுபடுகின்ற ஒரு நல்ல நாள் பூர்வீக சொத்துகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் 5 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும் கன்னியாராசி அன்பர்கள் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் உறவினர்களின் வருகையினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் கல்லூரி படிப்பிற்கான சுபவிரயங்கள் உண்டாகுகின்ற நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் துலாம் ராசி அன்பர்கள் செய்தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் இளைய சகோதரர்களின் மூலம் சுபவிரயங்கள் உண்டாகும் சில இடங்களில் நிதானமாக பேசுவது உங்களுக்கு சாலச் சிறந்தது வெற்றி கிடைக்கும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுகின்ற ஒரு நல்ல நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நேரம் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சுபவிரயங்கள் உண்டாகும் விருச்சிகராசி அன்பர்கள் கால்நடைகளின் மூலம் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும்
தொழிலில் அபிவிருத்தி செய்வதற்கான எண்ணங்கள் மேலோங்கும். நண்பர்களின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகுகின்ற ஒரு நல்ல நாள். அரசு சார்ந்த பணிகளின் மூலம் லாபம் கிடைக்கும். இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்லாம் லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற நாள். தனுசு ராசி அன்பர்கள், தாய் தந்தை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல லாபம் கிடைக்கும். வேளாண்மை சம்பந்தமான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகின்ற நாள். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். நல்ல நேரம் ஆஃப்டர் செப்டம்பர் 1st தான். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். மகர ராசி அன்பர்கள், புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான எண்ணங்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகும். இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கும்பராசி அன்பர்கள், மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவர். செய்யும் செயல்களில் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படுகின்ற ஒரு நல்ல நாள். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கிவிடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மீனராசி அன்பர்கள், இறை வழிபாட்டில் ஈடுபட்டு வேள்விகளில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். பயனற்ற சிந்தனைகளால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சாலச் சிறந்தது. கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கி உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். வணக்கம். சி ஆப் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் இருக்குது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமிடியேட் அப்டேட்ஸ், தினசரி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து தினசரி ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, முக்கிய நிகழ்வுகளுடைய பெயர்ச்சிகள், இது அனைத்துமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும்.